Welcome to Abhi's classroom. In this video, we are going to see 7th standard English workbook, worksheet 8, Prose, Adventure of Don Quixote. First one, match the following. Adventurous stories. Adventure அப்படினாலே இதோட ரிலேட்டடாக இருக்கும் கரேஜ் தைரியமாக இருக்கு பண்ணுறது தான் அட்வென்ச்சர். அடுத்தது காமிக். காமிக் ஸ்டோரிஸ் அப்படின்னா அதில் என்ன இருக்கும் ஹியூமர் நகைச்சுவை. அடுத்தது மிஸ்டரி ஸ்டோரிஸ். மிஸ்டரி ஸ்டோரிஸில் என்ன இருக்கும் சீக்ரெட் ரகசியமாக சரியா. ஓகே நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரைட் அபவுட் அன் அட்வென்ச்சர் பை சூஸிங் அண்ட் ரைட் பிக்சர். அதில் ஒரு 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதில் எது அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சின்ன பிள்ளைங்க வந்து விளையாண்டுருக்காங்க, என்னது அந்த லேடர் ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது அட்வென்ச்சர் இல்லை. அதே மாதிரி இது இதுவும் அட்வென்ச்சர் கிடையாது. இதுவும் என்னது இதுவும் அட்வென்ச்சர் இல்லை. இது தான் வந்து அட்வென்ச்சர். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்கையிங் அப்படின்னு பேர். டு மூவ் ஓவர் ஸ்னோ ஆன் ஸ்கைஸ். ஒரு ஸ்கைனா என்னது அந்த ஸ்னோ மேலே ஐஸ் மேலே வந்து நகர்றது. இந்த ஒரு பலகை மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மேலே வச்சு அதன் மூலமாக மூவ் ஆகிருவாங்க. அதுக்கு பேர் ஸ்கையிங். அதனால் இதுதான் வந்து என்னது அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் சூஸ் தி கரெக்ட் சினானம் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு. அண்டர்லைன் வேர்டுக்கு சினானம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இட் இஸ் இன்க்ரெடிபிள் தட் அ 6-year-old கேர்ள் சேஸ் 1330 திருக்குறள் இன் 2 hours. ஒரு 6-year கேர்ள் வந்து எவ்வளோ சொல்லுதான், 1330 குறள், 1330 திருக்குறள் சொல்லுது எவ்வளோ மணி நேரத்தில் 2 hours. அது வந்து எப்படி இருக்குது இன்க்ரெடிபிள் அப்படின்னா நம்பவே முடியல. இன்க்ரெடிபிள் அப்படின்னா அன்பிலீவபிள். இன்க்ரெடிபிள்னுடைய சினானம் அன்பிலீவபிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் சூஸ் தி சூட்டபிள் ஆன்டனம் ஃபார் த அண்ட்லைன் வேர்ட். ஆன்டனம் அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட். வி லாஃப் நான்ஸ்டாப் வைல் வாட்சிங் த ஹிலாரியஸ் காமெடி மூவி. காமெடி அப்படின்னாலே என்னது ஹியூமரஸாக தான் இருக்கும். அப்போ ஹிலாரியஸ்னுடைய மீனிங் என்னது ஹியூமரஸ். என்ன கேட்குறாங்க ஆன்டனம் கேட்குறாங்க, அப்போ ஹியூமர் லெஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. இதில் ஃபிஃப்த் ஒன் ரீட் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் செலக்ட் தி கரெக்ட் ஆர்டர் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீ ஆர்டரில் ஜம்பிள் சென்டென்சஸ் தான் அது ஆர்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வி ரீச் தி பேலஸ் பை கிளைம்பிங் அப் ஏ ஹில்லி ஏரியா. ஐ என்ஜாய்ட் ஸ்விம்மிங் அண்ட் ஃபிஷிங் வித் கிராண்ட்பா அண்ட் ஈட்டிங் டேஸ்டி ஃபுட் வித் மை கிராண்ட்மா. வி ஆர் வெரி ஹாப்பி தேர் பட் வி செட் அவுட் டு டவுன் ஆஃப்டர் சம் டேஸ். இட் வாஸ் ரியலி அட்வென்ச்சரஸ் அண்ட் ஸ்வீட் மெமரிஸ் வில் பி தேர் வித் மீ ஃபார் எவர். ஒன் டே மை கிராண்ட் பேரண்ட்ஸ் டுக் மீ டு எ வில்லேஜ். ஒன் டே அப்படின்னு ஸ்டார்ட் ஆனாலே என்னது ஃபஸ்ட் சென்டென்ஸ் அதுவாக தான் இருக்கும் இல்லையா. ஒரு நாள் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஃபஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் ஒன் வி ரீச் தி பேலஸ் பை கிளைம்பிங் அப் எ ஹில்லி ஏரியா. எப்படி போனோம், ஒரு மலை இருக்க ஒரு மலை பிரதேசம் இல்லையா, அதில் நம்ம நாங்கள் ஏறி போனோம். நெக்ஸ்ட் வி வேர் வெரி ஹாப்பி தேர் பட் வி செட் அவுட் டு டவுன் ஆஃப்டர் சம் டேஸ். அங்கே ரொம்ப நம்ம ஹாப்பியாக இருந்தோம், அதுக்கப்புறம் சம் டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் டவுனுக்கு வந்தோம். அப்புறம் ஃபோர்த் ஒன் ஐ என்ஜாய்ட் ஸ்விம்மிங் அண்ட் ஃபிஷிங் வித் கிராண்ட்பா. கிராண்ட்பாவோட என்ன பண்ணுறேன் ஸ்விம்மிங்கும் ஃபிஷிங்கும். அதுக்கப்புறம் கிராண்ட்மா என்ன பண்ணி கொடுக்குறாங்க டேஸ்டி ஃபுட்டு கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன் ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் இட் வாஸ் ரியலி அட்வென்ச்சரஸ் அண்ட் ஸ்வீட் மெமரிஸ் வில் பி தேர் வித் மீ ஃபார் எவர். எப்போவுமே எனக்கு என்னவாக இருந்துச்சு அங்கே போனது ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இருந்தது. அப்புறம் ரியலி அட்வென்ச்சரஸ் தான், ஏன்னா அந்த ஹில்லி ஏரியா ஏறி போனது மலையில் அப்படி ஏறி போன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா, அதனால் அது அட்வென்ச்சராக அவனுக்கு இருந்தது. இப்போது இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
உனக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டே அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இ அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ஆப்ஷன் ஃபோர்த் ஒன், அப்போ அதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன், ரீட் தி பேசேஜ் அண்ட் பிக் அவுட் த சென்டென்ஸ் த டெல்ஸ் அபவுட் த அட்வென்ச்சர். ராம்ஸ் ஸ்டடீஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட், ஹி ஸ்டடீஸ் வெரி வெல், ஹி லவ்ஸ் ரீடிங் புக்ஸ், ஹி இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ராக் கிளைம்பிங். His parents encourage him as he has a lot of patience and skill. இந்த ரெண்டு நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சென்டென்ஸ் வந்து அட்வென்ச்சர் பற்றி சொல்லுது அப்படிங்கிறாங்க. இப்போ எந்த சென்டென்ஸு, ஹீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ராக் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லு. இதுதான் வந்து என்னது, எதை பற்றி சொல்லுது, அட்வென்ச்சர் பற்றி சொல்லுது. ஓகேயா, செவன்த் ஒன், பிக் அவுட் தி அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் த ஸ்டார். ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அதில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது, அதில் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸை நீ செலக்ட் பண்ணணும். அண்ட் ரைட் தம் இன் தி பிளாங்க்ஸ். ஓகே, என்னென்ன இருக்குது, ஸ்கை டிரைவிங், சி வாக்கிங், ஸ்டாம்ப் கலெக்டிங், ஹார்ஸ் பேக் ரைடிங், புக் ரீடிங், வீடியோ கேமிங், காயின் கலெக்டிங், மவுண்டைன் கிளைம்பிங். இந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாம் எது இதெல்லாம் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னா, ஸ்கை டிரைவிங் அப்படின்னா மேலேருந்து குதிக்கிறது, அது ஸ்கை டிரைவிங், அது அட்வென்ச்சரஸ். சி வாக்கிங், சி வாக்கிங்னா கடலுக்கு அடியில் நடக்கிறது, அது அட்வென்ச்சரஸ். அடுத்தது ஹார்ஸ் பேக் ரைடிங், ஹார்ஸ் மேலே உட்காந்து ரைட் பண்ணுறது, சரியா, அதுவும் அட்வென்ச்சரஸ். நெக்ஸ்ட்டு மவுண்டைன் கிளைம்பிங், மலை மேலே ஏறுறது, அதுவும் அட்வென்ச்சரஸ். இதெல்லாம் கிடையாது, ஸ்டாம்ப் கலெக்டிங்கோ புக் ரீடிங் வீடியோ கேமிங் காயின் கலெக்டிங் இதெல்லாம் அட்வென்ச்சர் கிடையாது. ஓகே, அதனால் நம்ம இதை மட்டும் எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எயித் ஒன், ரீரைட் தி கிவன் ஸ்டோரி இன்டூ எ டயலாக். ஆன் ஒன் ஃபைன் சன்னி டேஸ், அக்பர் அண்ட் பீர்பல் ஆர் டேக்கிங் எ லெஷர்லி வாக் இன் த பேலஸ் கார்டன்ஸ். சடன்லி அக்பர் தாட் ஆஃப் டெஸ்டிங் பீர்பல்ஸ் வீட்ஸ் பை ஆஸ்கிங் ஹிம் எ ட்ரிக்கி குஷ்டியன். ஒரு நாள் என்ன பண்ணாங்களா, அக்பரும் பீர்பாலும் ஒரு சம்மர் டேஸில் நடந்துட்டுருக்காங்க, எங்கே பேலஸ் அரசவை தோட்டத்தில், அரண்மனையில் இருக்க தோட்டத்தில் நடந்துட்டுருக்காங்க. அப்போ அக்பர் வந்து நினச்சார், பீர்பலினுடைய ஹியூமர் எப்படி இருக்குது, நகைச்சுவை உணர்வு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு நினைக்கிறார். தி எம்பரர் ஆஸ்கர் பீர்பல், ஹவு மெனி க்ரோஸ் ஆர் தேர் இன் அவர் கிங்டம், எவ்வளோ காகங்கள் இருக்குது, எவ்வளோ க்ரோஸ் நம்மளுடைய அரசாங்க அரசில் இருக்குது அப்படின்னு கேட்குறோம், நம்மளுடைய நாட்டில் எவ்வளோ க்ரோஸ் இருக்குது அப்படின்னு. பீர்பல் குட் சென்ஸ் தி அம்யூஸ்மெண்ட் இன் த கிங்ஸ் வாய்ஸ். ஓ, ஏதோ கேலி பண்ணுறாருங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எவ்வளோ க்ரோஸ் என்ன முடியுமா, அதனால் என்ன முடியாது, அதனால் இதுக்கு நமக்கு ஹியூமரஸ் தான், அதுதான் கை கொடுக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறாரு. வித்தின் அ ஃபியூ மினிட்ஸ் பீர்பல் ரிப்ளைட், மை கிங், தெர் ஆர் 80,971 க்ரோஸ் இன் அவர் கிங்டம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நம்பரை சொல்கிறார். சரியா, அது கரெக்டெல்லாம் கிடையாது, சும்மா அவங்க தோணுனது சொல்கிறார். சர்ப்ரைஸ் அண்ட் அமேஸ்டு, உடனே ஆச்சரியமாயிடுது. அக்பர் ஃபர்தர் டெஸ்டட் பீர்பல், வாட் இஃப் யூ ஹாவ் மோர் க்ரோஸ், அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். நீ ஒரு நம்பர் சொல்கிறீங்க இல்லையா, அதை விட அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். பீர்பல் ரிப்ளைட், ஓ தென் த க்ரோஸ் ஃப்ரம் தி அதர் கிங்டம்ஸ் மஸ்ட் பி விசிட்டிங்கர்ஸ். அதர் கிங்டம்ஸ்னால் பக்கத்தில் நாட்டிலிருந்து சில க்ரோஸ் வந்து இங்கே வந்திருக்கோம், இங்கே விசிட் பண்ணியிருக்கோம் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு. வாட் இஃப் தெர் ஆர் லெஸர் க்ரோஸ், அப்போ அந்த நீ சொன்ன இல்லையா அந்த நம்பரை விட குறைவாக இருந்தால் க்ரோஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், வெல் அதுக்கு ஆன்சர் வச்சுருக்கார், தென் சம் ஆஃப் அவர் க்ரோஸ் மஸ்ட் பி விசிட்டிங் அதர் கிங்டம்ஸ், நம்மளுடைய க்ரோஸ் வந்து நம்முடைய காகங்கள் பக்கத்து நாட்டுகளுக்கு விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ரிப்ளை பீர்பல் வித் அ grin on his face. பல கேட்டுட்டு அக்பர் ஸ்மைல்ட் அட் பீர்பல்ஸ் கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் விட், அதை வச்சு ஸ்மைல் பண்ணுறார். ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டைலாக எழுதணும், இதில் ஒன்றும் கிடையாது. அக்பர் என்ன ஃபஸ்ட்டு கேட்குறாரு, ஹவு மெனி க்ரோஸ் ஆர் தேர் இன் அவர் கிங்டம் அப்படின்னு அக்பர் கேட்குறாரு. பீர்பல் என்ன ஆன்சர் பண்ணுறாரு, மை கிங், தெர் ஆர் 80,971 க்ரோஸ்ன்னு பதில் சொல்கிறார். அது அப்படியே பேராகிராஃபில் இருக்குது, எடுத்து எழுதிட வேண்டியது தான்.
அக்பர் நெக்ஸ்ட்டு வாட் இஃப் வி ஹாவ் மோர் க்ரோஸ் அது இருக்கா வாட் இஃப் வி ஹாவ் மோர் க்ரோஸ் அதிகமாக இருந்தால் என்ன பீர்பல் ஓ தென் த க்ரோஸ் ஃப்ரம் த அதர் கிங்டம்ஸ் மஸ்ட் பி விசிட்டிங்கஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறார் அதையும் அப்படி பேசேஜில் இருக்குது எடுத்து எழுத வேண்டியதான் அக்பர் வாட் இஃப் தெர் ஆர் லெசர் க்ரோஸ் லெசராக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன் பீர்பல் வெல் சம் ஆஃப் அவர் க்ரோஸ் மஸ்ட் பி விசிட்டிங் அதர் கிங்டம்ஸ் நம்மளுடைய க்ரோஸ் நம்ம நாட்டில் இருக்கிற காகங்கள் வந்து பக்கத்து நாட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறார் அக்பர் யூ ஆர் வெரி கிளவர் அண்ட் ஹியூமரஸ் பீர்பல் அப்படின்னு சொல்கிறார் பீர்பல் நீ வந்து ரொம்ப கிளவர் புத்திசாலியும் நகைச்சுவை உணர்வும் உனக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அக்பர் சொல்கிறாரு பீர்பல் தேங்க்யூ மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ன பண்ணிடலாம் இதை முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒன் நைன்த் ஒன் பிக் அவுட் தி கேம்பிங் ஐட்டம்ஸ் ஃப்ரம் த க்ளூ பாக்ஸ் அண்ட் ஃபில் இட் இன் த பிளான்ஸ் கேம்ப் ஒரு கேம்ப்னு போனால் அது நீ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க டென்ட் டென்ட் வேணும் அப்போ தான் நீ தங்க முடியும் அதனால் டென்ட்டு டெக்ஸ்ட் புக் வேண்டாம் ஸ்லீப்பிங் பேக்ஸ்னால் அதை வச்சு தூங்குறது தலைக்கு வச்சு தூங்குறது சென்ட் பாட்டில் தேவைப்படாது ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு பாக்கெட் நைஃபு ஏதாவது கட் பண்ணுறதுக்குன்னு பாக்கெட் நைஃபு டார்ச் லைட்டு அடுத்தது ஒயிட் க்ளோஸ் பெட் அனிமல்ஸ் தேவையில்லை ரெயின் ஜாக்கெட் சரியா இது என்னென்ன வேணும் டென்ட்டு டென்ட்டு ஸ்லீப்பிங் பேக்ஸு ஃபஸ்ட் எய்டு கிட்டு பாக்கெட் நைஃபு டார்ச் லைட் வேணும்னா ஒயிட் கிளாஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ரெயின் ஜாக்கெட் மழை வந்தால் போட்டுக்கிற ரெயின் ஜாக்கெட் ஓகே இதை எடுத்து இந்த டேஷஸில் நீங்கள் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் டென்த் ஒன் லாஸ்ட் ஒன் விச் இஸ் யுவர் ஃபேவரைட் அட்வென்ச்சர் ரைட் அபவுட் இன் த்ரீ சென்டென்சஸ் இதில் ஏதாவது ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி பற்றி எழுதுனுடைய ஃபேவரைட் இது அப்படின்னு எழுது அப்படின்னா மை ஃபேவரட் அட்வென்ச்சர் இஸ் சீ வாக்கிங் சீ வாக்கிங் அப்படின்னா கடலுக்கு அடியில் கடல் அடிமட்டத்தில் நடக்கிறது அதுதான் சீ வாக்கிங் சீ வாக்கிங் மீன்ஸ் வாக்கிங் ஆன் த ஓசன் பாட்டம் கடல் அடியில் நடக்கிறது வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் வாக் ஆன் த ஓசன் பாட்டம் சரவுண்டட் பை கோரல் ராக்ஸ் பவள பாறைகள்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் சைடில் இருக்கும் கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் ஃபிஷ்ஷஸ் கலர் கலராக இருக்கிற ஃபிஷஸ் எல்லாம் இருக்கும் இது இட் இஸ் ஃபேவரைட் ஸ்போர்ட்ஸ் இன் அந்தமான் ஐலாண்ட்ஸ் அந்தமான் ஐலாண்ட்ஸில் இது வந்து ஒரு ஃபேவரைட் ஸ்போர்ட்ஸாக இருக்குது ஓகேயா இது உன்னுடைய நான் என்னோடய ஃபேவரைட் அட்வென்ச்சர் எழுதியிருக்கேன் நீ உன்னோட எது ஃபேவரைட்டோ அட்வென்ச்சரோ அதை நீ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் குட் பை